அனைவருக்கும் வணக்கம் கோம குண்டங்களில் போடப்படும் காசுகளை எடுக்கலாமா இது எல்லோர் மனதிலும் எழும் கேள்விதான் ஆனால் அதற்கு முன்பு கோமத்தின் போது காசுகளை அதில் போடலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்வோம் கோமங்கள் பல வகைப்படுகின்றன வைதிக முறை ஆகம முறை சாத்த முறை சாந்தி பரிகார கோமங்கள் என்று அதில் பல பிரிவுகள் உள்ளன வேதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற கோமங்கள் வைதிக முறை என்று அழைக்கப்படுகின்றது இந்த வகை கோமங்களில் இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்வதில்லை அக்னி பகவானை தூதுவராக கொண்டு இந்த கோமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் கோமத்தை செய்கிறோமோ நாம் கொடுக்கும் ஆகுதியை அவரிடம் சென்று சேர்க்கும் வேலையைத்தான் அக்னி பகவான் செய்கிறார் இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஹோமத்தில் இட வேண்டும் பெரும்பாலும் சமித்து அன்னம் நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான கோமங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சில இடங்களில் விசேஷமாக அருகம்பொருள் வெள்ளைகள் நெல் முதலானவற்றை கொண்டும் கோமங்களைச் செய்வார்கள் இந்த முறையில் பூர்ணாகூதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பட்டு துணியில் கொப்பரை வைத்து மூட்டை கட்டி கோமத்திற்குள் இடுவது இல்லை அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடான சாத்த முறைப்படியும் செய்யப்படும் கோமங்களில் அக்னியில் இறைவனை ஆபாகனம் செய்வார்கள் இறைவனே அக்னியின் ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வஸ்திரம் புஷ்பம் பழம் என நைவேத்திய பொருட்கள் உட்பட அனைத்தையும் ஹோம குண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையிலான யாகங்களில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரை முதலானவற்றை மூட்டை கட்டி பூர்ணாகுதியை சமர்ப்பிப்பார்கள் இந்த முறையில் ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும் நம்மால் இயன்றால் தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகி பஸ்பமாகும் உலோகங்களை சமர்ப்பிக்கலாம் மாறாக எளிதில் ஊருகாத இரும்பு நிக்கல் முதலான உலோகங்களை இடுவது கூடாது பூர்ணாகுதியின் போது மூட்டைக்குள் இரும்பும் நிக்கலும் கலந்த இந்த சில்லறை காசுகளை போடுவது என்பது மிகவும் தவறானது நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும் அந்த கோம பஸ்பத்தினையே நாம் இறைவரின் பிரசாதமாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை ஆகுதியாக கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறானது ஆக இவ்வாறு கோமத்திற்குள் காசு போடுவது என்பது சமீப காலத்தில் உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திரோக்தமாக ஏற்பட்டது அல்ல கோமத்தில் போடப்படும் காசுகளை நம் வீட்டினிலும் அலுவலகத்திலும் பணப்பட்டியில் எடுத்து வைத்துக் கொள்வது அல்லது தரையினில் பள்ளம் வெட்டி அதற்குள் புதைத்து வைப்பது போன்ற செய்கைகள் அனைத்தும் மூட நம்பிக்கையே ஒருமுறை இறைவனுக்கு ஆகுதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்கக்கூடாது என்பதால் ஹோமத்தில் இடப்பட்ட காசுகளை எடுப்பதை தவிர்ப்பதே நல்லது இன்னமும் ஒருபடி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஹோமத்தில் காசுகளை போடுவதையே தவிர்ப்பது மிக மிக நல்லது அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனெனில் இறைவனுக்கு ஆகுதியாக அக்னியில் அளித்ததை திரும்பவும் எடுத்து கொண்டது போல் ஆகிவிடும் நமது செயல் ஹோம பிரசாதம் என்பது அதிலிருந்து நாம் இட்டு கொள்ளும் அந்த சாம்பலுமே ஆகும் குண்டத்தில் இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் அதனையே வாயிற்படியில் மஞ்சள் துணியில் கட்டியும் வைக்கலாம் நன்றி